நம்ம நிறைய குற்றப்பின்னணி உள்ள சில விஷயங்கள், அதே மாதிரி கொலைகள், கொலையை எப்படி போலீஸ் சால்வ் பண்ணாங்க, அது எப்படி அது கோர்ட்டில் எப்படி அந்த வழக்கு விசாரணை, எப்படி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிது அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து சென்னையில் எக்மோரில் நடந்த ஒரு கொலையை பற்றி பார்க்க போகிறோம். எம்மா கான் செல்வஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட்டு, சைக்கோ தெரப்பிஸ்ட்டு. அவங்க 82 வயசு. அவங்க ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2014 அவங்க வீட்டில் வந்து இறந்து கிடக்கிறாங்க. ஸோ அது அவங்க இருந்த தங்கியிருந்த வீடுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப லீடிங் சைக்காலஜிஸ்ட். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியும், என்னோடய கொலீக் ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணவங்களோட ஆண்டி கூட அவங்க. ஸோ ஆங்கிலோ இண்டியன்னு. ஸோ இவங்க வந்து டாக்டர் பிவி செரியன் கிரசன்ட் ரோடு அப்படின்னு சொல்லி எத்திராஜ் காலேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரோடு, அந்த ரோட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது, டேங்ஜி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 9 மாடி இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட். அதில் 3வது மாடியில் இவங்க ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய பேர் இவங்கள்ட்ட கன்சல்டேஷன்லாம் வருவாங்க. ஸோ ரொம்ப சீனியர் அப்படிங்கிறதுனால இவங்கள்ட்ட நேரில் வந்து பார்ப்பாங்க. சில மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சிலர் வந்து இவங்கள்ட்ட ஒப்பீனியன்லாம் கேட்கறதுக்கு வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க ஒரு சீனியர் பர்சனு. ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2014 இவங்க நார்மலாக காலையில் ஆனால் எழுந்து அந்த இதில் கீழே கொஞ்சம் வாக்கிங் போவாங்க, ஒரு சில பக்கத்து வீடுகளில் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஒரு சிலர் வந்து ரிலேட்டிவ்ஸும் தங்கியிருக்காங்க, அதாவது இந்த எம்மா கான்சல்வஸோட ரிலேட்டிவ்ஸும் அதே அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஃபெலிட்டா இமானுவேல் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க. ஸோ அவங்க காலில் ஆச்சு எழுந்து யாரும் வெளியில் வந்த மாதிரி தெரியல அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒரு டவுட் வருது, போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா திறக்கலை. ஸோ நார்மலாக அவங்க எழுந்து வெளியில் வந்து எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட ஒரு ஹாய் ஹலோ அது பேசுவாங்க. ஸோ அவங்க மூமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சந்தேகத்தில் அந்த ஃபெலிட்டா போய் செக் பண்ண போகிறாங்க. அப்போது எந்த பதிலும் இல்லாதனால திரும்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ரூம் இருக்குது தனியாக, அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு நபர் ஆல்டர்னேட்டிவ் கீடு வச்சுருக்காங்க அந்த அவங்களோட வீட்டோட ஆல்டர்னேட்டிவ் கீ. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் கீவை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு அவங்களையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஒரு சில நெய்பர்ஸும் சேர்ந்து போயிட்டு டோரை திறக்கிறாங்க. அது வந்து நார்மலாக லாக் போடுற மாதிரி டோர் இல்லை, அது பூட்டும் போடுற மாதிரியான ஒரு டோர் கிடையாது. உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்து மூடிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். எப்படியும் நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ஹோட்டலில் வந்து நார்மலாக வெளியில் வந்துட்டிங்கன்னா அது ஆட்டோ லாக் ஆகிடும். அது மாதிரி இந்த இவங்களோட எம்மா கான்சல்வஸோட அந்த மெயின் டோர் வீட்லேயும் வந்து அது மாதிரி லாக் ஆகிருக்கு. ஸோ உள்ளே இருக்காங்களா இல்லையானே தெரியாத ஒரு சூழல் இருந்ததுனால இவங்க அதை மெயின்டெனன்ஸ் அந்த ஆல்டர்னேட்டிவ் கீ மூலமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே வந்து அவங்க பெட்டில் வந்து இறந்த நிலையில் இருக்காங்க, செத்து கிடக்கிறாங்க. அப்போது அவங்களோட மூக்கிலேருந்து ரத்தம் கொஞ்சம் வந்திருக்கு. அவங்க மயக்க அப்படி ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்களா இறந்து போகலையா எதுவுமே தெரியல, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. ஸோ உடனே இவங்க அங்கே பக்கத்தில் எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்கிறாங்க. அங்கே போலீஸ்க்கு தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா, இவங்களும் ரிலேட்டிவ், ஃபெலிட்டா இமானுவேலும் அவங்களோட எம்மா கான்சல்வஸோட ரிலேட்டிவ் அப்படிங்கிறனால, ஸோ இவங்க எம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து அவங்களோட ஒரு அண்ணன் பையன், அவரோட அவங்களோட எம்மாவோட பிரதரோட சன் வந்து இமானுவேல் சொல்லி ஒருத்தர். ஸோ அந்த இமானுவேல் ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லி அவர் நீலாங்கரியில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தகவலை கேள்விப்பட்டோன்னே வேகமாக வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து வீட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது வயசானவங்க ஏதோ இறந்துட்டாங்க, நேச்சுரல் டெத்து அப்படின்னு சொல்லி அதை அவர் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபெலிட்டாக்கு மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்குது, மூக்கிலேயே ரத்தம் வரணும், நேச்சுரல் டெத்தாக இருந்தால் அவங்க இறந்து கிடக்க போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது அதில் சந்தேகம் எதுவும் இருக்க போகிறதில்ல. இந்த தகவல் கேள்விப்பட்டவுடனே இம்மா அந்த இம்மாவோட அவங்க ரிலேட்டிவ் நெவியோ அந்த வந்து அவர் இமானுவேல் ஃபெர்னாண்டஸ் என்ன பண்ணுறாருன்னா நேராக கிளம்பி வராரு. அவங்கள்ட்ட ஃபெலிக்ஸ் அந்த ஃபெலிட்டாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் எம்மாவோட எல்லா விஷயத்துக்கும் இவர் தான் முன்னாடி இருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதனால் வந்து
இமானுவேல் ஃபெர்னாண்டஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்மாவோட பிரதர்ஸ் சன்னு. ஸோ அதனால் இவர் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் க்ளோஸு இவங்களுக்கு எம்மாவுக்கு. ஸோ அதனால் எந்தெந்த தேவை ஏதாவது ஒன்று பொருள் வாங்கணுமா இல்லை வேறு ஏதாவது வேணுனா உடனே இமானுவேல்கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ இவர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு. இவரும் வீட்டுக்கு கிளம்பி உடனே வந்துடுறாரு. வந்த உடனே வீட்டில் எல்லா விஷயத்தையும் சுத்தம் பண்ணுறாரு. ஃபாஸ்ட்டாக கழுவிலாம் விட்டு அந்த ஃபியூனரல் செரிமனி என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெளியில் அவங்க கிரிமேஷனுக்காக மற்ற சில வேலையும் அப்புறம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து இவங்கள ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சாச்சு. ஆனால் அந்த மூக்கில் ரத்தம் வந்ததை ஃபெலிட்டா சொன்னதை இவர் அதை பெருசாக எடுத்துக்கல, இக்னோர் பண்ணிடுறாரு. இது போயிட்டே இருக்கும்போதே ஃபெலிட்டா வந்து மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. ஒரு ஒருத்தராக வந்து இவங்களை பார்க்கறதுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போதே அப்போது திடீர்னு அந்த ஃபெலிட்டா வந்து ஒரு சிலர்கிட்ட சொல்லிடுறாங்க, அவங்கள்ட்ட மூக்கில் ரத்தம் வந்தது பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதோ எப்படி, ஆனால் வீடு பூட்டி இருந்தது, வீட்டுக்குள்ளே தான் அவங்க பெட்ரூமில் தான் இறந்து கிடந்தது, பட் என்ன தெரியல அப்படின்னோடனே இந்த கூட வந்தவங்க ஒரு சிலர் போலீஸுக்கு உடனே தகவலை சொல்லிட்டாங்க. தகவல் சொன்னோடனே போலீஸ் டீம் எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக ஒரு டீம் வராங்க. நேராக போனவங்க அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருந்த எம்மா கான் செல்வஸோட பாடியை எடுத்துகிட்டு அவங்க எடுத்து கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க செக் பண்ணோம், அவங்க இறந்து போயிட்டாங்க, பட் அது நேச்சுரல் டெத்து தானான்றதை நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாடியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் இருக்காங்க அங்கே அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்டில். நான் ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே நான் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். ஸோ அங்கே நிறைய அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு ரொம்ப வெல்விஷஸ் நிறைய இந்த அப்புறம் நிறைய பேர் அவங்க காலேஜஸ்லலாம் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து அவங்க பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து பயங்கர பரபரப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்த பாடியை எடுத்துகிட்டு போனவுடனே ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும், அப்புறம் உடனே போலீஸில் நான் செக் பண்ணும்போதும் அவங்க சொன்னது ஆமாம் ரத்தம் வந்திருக்கு மூக்கில், அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கணுன்றதை செக் பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். மற்றபடி எங்களுக்கு உடனே யாரும் இது புகார்ன்றது யாரும் தனியாக ஒன்றும் இது பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தகவலை சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு ஃபோனுக்கு வந்த தகவலை பேஸ் பண்ணி தான் வந்தாங்க, பாடியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ செக் பண்ணுறாங்க, செக் பண்ணி பார்த்தா அவங்க இறப்பில் வந்து எந்த பெரிய ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, பட் ஆனால் சஃபகேட் ஆணி இறந்த மாதிரி தெரியுது. மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறந்ததா அவங்க ப்ரிலிமினரியாக அந்த டாக்டர்ஸ் செக் பண்ணதில் ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேறு வயிற்றில் ஏதாவது ஒரு பாய்சனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக பாடியில் விசரா டெஸ்ட்டுக்கு எடுத்து அதெல்லாம் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புகிறாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. இந்த வழக்கு போயிட்டே இருக்கும்போதே இவங்களுக்கு ஒருவேளை இவங்க இறந்தா, ஜெம்மா கான்செல்வஸ் இறந்தா, இதனால் பெனிஃபிட் ஆக போகிறது யார் அப்படின்றத பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா பெனிஃபிட் ஆகிறது வந்து இமானுவேல் தான், அவங்களோட அந்த அவங்க பிரதர்ஸ் சன்னு தான் இமானுவேல் தான் அதுக்குள்ள பெனிஃபிட் ஆக போகிறது. ஏன்னா அந்த சொத்து எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்குறதா ஒரு எல்லாருமே பரவலாகவே ஒரு டாக் இருக்குது. ஸோ இவங்க இதுக்கிடையில் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இமானுவேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் ஏன் போலீஸுக்கு ஃபஸ்ட்டு தகவல் சொல்லாமல், அந்த ஃபெலிட்டாக பார்த்துட்டாங்க அவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லணும்னு நினைக்கும் போது கூட நீங்கள் இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் கழுவிலாம் விட்டு கிளியர் பண்ணிவிட்டு பாடியை ஃப்ரீசர் பாக்ஸில் வச்ச பிறகு யாரோ ஒருத்தர் தகவல் சொல்லி தான் நாங்கள் வந்து அவங்களோட பாடியை எடுத்துகிட்டு போனோமே தவிர, ஸோ நீங்கள் அந்த உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வரலை அப்படிங்கும்போது, ஸோ இவர் சொல்கிறது வயசானவங்க அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரீசன்னால் ஒரு ஏஜ் ரீசன்னால் அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் நான் சொல்லலை, மற்றபடி எனக்கு எதுவும் இது இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அடுத்த ஒரு சின்ன தப்பு ஒன்று பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த எம்மா கான்செல்வஸ் வந்து அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே இமானுவேலுக்கு தான் எழுதி வைக்கிறாங்க. இது எழுதி வச்சது இவங்க இறந்தது வந்து 2014, 2008 எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் இவர் அவசர கொடுக்கையில் என்ன பண்ணுறாருன்னா இவர் ஒரு உயில் ஒன்று தயார் பண்ணுறது. அந்த உயிலில் எம்மா கான்செல்வோட அவங்களே வந்து அந்த வில்லை ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி, ஆனால் 2007 டாக்குமெண்ட் இது,
இப்போ நீங்கள் நார்மலாக பழைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும், நீங்கள் கோர்ட்டில் ஒரு சிலர்கிட்ட வாங்கலாம், இல்லை இன்னும் நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா பழைய டாக்குமெண்ட் பேப்பர்ஸ்லாம் வாங்க முடியும், அந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம். அந்த மாதிரி ஒரு ஓல்டு ஸ்டாம்ப் பேப்பரில் ஆனால் புது இங்கு, அந்த உங்களோட அந்த ரைட்டிங் எழுதி பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரைட்டிங் வந்து அந்த வில்லு எழுதுனது வந்து புது இங்கில் எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் இது எப்படி புது இங்கு எப்படி பழைய இங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ஓல்டு ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த மைக்கே வந்து ஒரு ஒரு இயல்பு இருக்கும், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு சின்ன ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதை வச்சு அதோட அந்த மையோட ஏஜ் கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம். ஸோ இது வந்து புது மையா இல்லை ஓல்டு மையா அப்படின்றத தெரியும். ஸோ எப்போ இது எழுதுனது அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள்லாம் கடத்தும் போது என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த புது சிலை அதாவது கோவில் சிலையை திருடியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு புது சிலை ஒன்று வாங்குவாங்க கடையில் போய், ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூமில் போய் வாங்கிப்பாங்க. இது ரெண்டையும் ஒன்று போல் ஆக்கணும். அப்போது அப்படி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புது சிலையை ஓல்டு சிலையாக மாற்றுறதுக்கு இந்த சாணம் அது இதுன்னு ஒரு கழிவு கொட்டன்னு கொஞ்சம்லாம் போட்டு அதுக்குள்ளே போட்டு மூழ் உள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அது ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியும் அதில். அது வந்து ஓல்டு சிலைனா, இப்போ நீங்கள் வந்து சோழா பீரியடில் செய்யப்பட்ட அந்த சிலைகள்லாம் என்ன ஆகும்னா, அதில் ஒரு லேயர் ஆஃப் ஒரு கண்டென்ட் வந்து ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆகும், அது ஒரு ப்ளூயிஷ் ஒரு இந்த அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனால் ஆகக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு சில அந்த ஆர்கியாலஜியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணவர், அந்த மையை தப்பு பண்ணதை போலீஸ்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு இவரே, இந்த எல்லாமே எனக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி ஏதோ விசாரணையில் அவர் அந்த டீட்டெயிலாம் கொடுக்குறாரு. போலீஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு இந்த மையோட அந்த இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக்லாம் அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்பிட்டு இந்த வழக்கில் வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு போலீஸுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு சந்தேகமாக வந்து படிப்படியாக கூட கூட என்ன ஆகுதுன்னா, இமானுவலோட அதில் சந்தேகம், அவர் தான் இதை கொலை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வலுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது June 13, மறு மாதம் July 7 எக்மோர் போலீஸே என்ன பண்ணுறாங்கன்னா, இமானுவேலை கைது பண்ணிடுறாங்க. என்ன கைது பண்ணாங்கன்னா, எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிங்கன்னு ஒன்று, அடுத்தது அதுக்குள்ளே அந்த ரிப்போர்ட்லாம் ஓரளவு வாங்கிட்டாங்க, அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கினதில் இந்த டீடு வந்து இவராக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஃபோர்ஜரி வில்லு அப்படின்றதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதில் உள்ள சில ஏஜ் இதெல்லாம் மையோட ஏஜ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி இவரே அதை தயார் பண்ணது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ரீசன்னால் இவரை இந்த கொலையை இவர் பண்ணாருன்றது டைரெக்டாக கொண்டு போகாமல், ஒருவேளை இந்த இதெல்லாம் பண்ணதுனால இந்த கொலை இவருக்கும் இந்த கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கலாம், இல்லை இந்த கொலை இவரே பண்ணியிருக்கலாம்ன்ற ஒரு அனுமானத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த அரெஸ்ட்டும் பயங்கர பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு ஒரு மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்த இம்மா அந்த கான்சல்வஸ் வந்து அவங்க இறந்தது எல்லாருக்கும் பெரிய ஷாக் அப்படின்னா, இந்த அவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்றது இன்னும் பெரிய ஷாக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க இறந்த எம்மா கான்சல்வஸ் உடம்புலேருந்து செயின் இயர் ரிங்கெல்லாம் காணாமல் போயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொலையாளியை கைது பண்ணணும் அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வேலை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. அப்போ தான் இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஓரளவு ஒத்துப்போய் எல்லாம் பண்ணாலும் கடைசியில் அந்த குற்றவாளிகிட்டேருந்து நீங்கள் எந்த நகையுமே ரெக்கவரி ஆகலைன்னா, திருட்டு போன நகை ரெக்கவரி ஆகலைன்னா அதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது. இது வந்து என்ன ஆகுனா, அந்த டைமுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணும்போது அப்படியே அது கேஸ் அக்யூட்டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜி போட்டு கேள்வி கேட்டாங்கன்னா இவங்களுக்கு மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க சில டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. அவர் வீட்டில் செக் பண்ணுறாங்க, இமானுவேலோட வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே ஒருவேளை இந்த திருடின நகை ஏதாவது அங்கே இருக்கா போதா, அந்த மாதிரி நிறைய தகவல்களெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க.
பட் அவங்க பண்ணினாலும் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் வரலை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜூலை 7ஆம் தேதி இவர் அரெஸ்ட் ஆகிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பெயிலில் எடுத்து அவங்க கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. அவர் பெயில் அப்ளை பண்ணுறாரு, அது ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகுது. திரும்பி அதுக்கப்புறம் அந்த முழுக்க அந்த விசாரணை வந்து இமானுவேல் ஆங்கிள்லேயே போயிட்டுருக்கு. இப்போது இமானுவேல் ஆங்கிளில் போயிட்டே இருக்கும்போது இமானுவேலோட யங்கர் பிரதர் ஒருத்தர், ஜான் ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இமானுவேல் ஃபெர்னாண்டஸோட அப்பா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தர். இவங்க இந்த ஜான் ஃபெர்னாண்டஸ் வந்து இமானுவேலோட தம்பி, ஆஸ்திரேலியாவில் இருந்தவர். எம்மா கான்சல்வஸ் இறந்த உடனே இவங்க சென்னைக்கு வராங்க, இங்கேயே அப்புறம் இருக்கார். ஸோ இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் அவங்க ஃபெர்னாண்டஸ் வந்து ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2011 எப்படி எம்மா கான்சல்வஸ் இறந்துருந்தாங்களோ அதே மாதிரி அவரோட வீட்டில் நீலாங்கரையில் இறந்துருக்கார். ஸோ இந்த சம்பவம் ஏற்கனவே ஒரு சின்ன சந்தேகத்தை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன புயல் அடிச்சுட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த எம்மா விஷயத்தில் இமானுவேல் அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க பிரதரே என்ன பண்ணுறாருன்னா, போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்ன கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து 2011 இறந்தார், அவர் இறப்பும் எம்மா கான்சல்வஸ் இறப்பும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ எம்மா கான்சல்வஸ் இறப்பு வந்து ஒரு சந்தேக மரணம்னு ஆயிடுச்சு, அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆனதுனால, இதே மாதிரி ஒருவேளை அந்த டைம்லையும் எங்கள் அப்பாவும் இறந்துருக்கலாம், அதுக்கு இமானுவேல் காரணமாக இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தோட ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு. அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் அவங்க ஃபெர்னாண்டஸ் வந்து அவங்க அப்பா வந்து கீழ்பாக் கார்டனில் இருக்கக்கூடிய அங்கே சிமெட்ரி அங்கே வந்து அங்கே தான் பரியல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த தகவல் பேஸ் பண்ணி நீலாங்கரை போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கிடையில் இந்த வழக்கு வந்து நீலாங்கரை போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே ஜூலை மாதம் 31ஆம் தேதி இந்த வழக்கை ரொம்ப ட்ராக் ஆகிட்டே போயிட்டுருக்கு, ரொம்ப ஒரு சென்சேஷனலான ஒரு கேஸாக இருக்கிறதுனால டிஜிபி, அப்போ இருந்த டிஜிபி என்ன பண்ணுறாங்கன்னா, இமீடியட்டாக அந்த கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு சிபிசிஐடின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அந்த வழக்கு விசாரணை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்படுது. சிபிசிஐடியில் அப்போது மகேஷ்குமார் அகர்வால் சார் வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரலாக போலீஸாக இருக்காங்க, சிபிசிஐடி சீஃபாக இருக்காங்க. அவங்க உடனே அந்த வழக்கு விசாரணையை, ஏற்கனவே அவங்க சிபிஐலாம் ஒர்க் பண்ணவங்க. ஸோ அதனால் வந்து இந்த வழக்கை உடனே எடுத்த உடனேவே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் கொடுத்து, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வேறு என்னென்ன தகவல்கள் இருக்குது, என்ன மிஸ் ஆச்சு, எங்கே இந்த பொருட்கள் திருட்டு போன பொருட்கள் வந்து, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிவிலாம் காணாமல் போயிருக்கு, எல்இடி டிவியும் காணாமல் போயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப்பு, அப்புறம் 3 கோல்டு செயின், 2 இயர்ரிங்கு, அப்புறம் ஒரு இந்த லேப்டாப்பெல்லாம் வந்து காணாமல் போனது எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க, நார்மலாக ஏதாவது செகண்ட் ஹேண்டு மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க, ரிச்சி ஸ்ட்ரீட்டோ இல்லை பர்மா பஜாரோ கொடுப்பாங்க. ஸோ போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டீம் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஏதாவது இந்த அந்த கம்பெனி, அதாவது அந்த காணாமல் போன அந்த கம்பெனி வந்து சோனி கம்பெனியோ இல்லை வேறு ஒரு லெனோவோ அப்படின்னா, அந்த கம்பெனி நேமை சொல்லி இந்த கம்பெனியில் உள்ள லேப்டாப்ஸ் யாராவது இப்போ ரீசெண்டாக யாராவது விற்க வந்திருக்காங்களா, இல்லை இந்த அதாவது நம்ம ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது ஒரு சிலது, அந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் ஒருவேளை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் வந்து அந்த டான்ஜி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவில் பெருசாக எதுவும் கவர் ஆகலை அதில். ஆனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் சிபிசிடி விசாரணைக்கு எடுத்த உடனேவே அவங்க முதல் வேலை அந்த எல்லா ஆங்கிளையுமே வாட்ச் பண்ணுறாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு, அங்கே இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க, ஃபஸ்ட்டு பார்த்த ஃபெலிட்டா, இது மாதிரி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. சிபிசிஐடி விசாரணை அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம்னா, இமானுவேல் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையோன்னு ஒரு சந்தேகம். ஏன் அந்த சந்தேகம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் அப்புறமா செக் பண்ணுறாங்க, எல்லாமே பார்த்தா அவங்க எம்மா கான்சல்வஸ் 2008 எழுதின ஒரு வில்லு கிடைக்குது. அந்த வில் படி பார்த்தீங்கன்னா, இதே அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே இமானுவேலுக்கு தான் போகணும்னு அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இதில் வந்து இமானுவேலுக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஏன் அவர் அவசரப்பட்டு ஒரு இதை ரெடி பண்ணியிருக்கணும்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இம்மா கான் செல்வஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வில்லு ரெடி பண்ணோம், ஒரு லாயரை தேடி பார்த்துட்டு இருந்தேன், ஒருத்தர் பேசியிருக்கேன், வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவரோட சகோதரியே ஒருத்தவங்க பேர்டின்னு சொல்லி இருக்காங்க, அதாவது பேர்டி ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் இமானுவேல் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இந்த சொத்துக்கள் எல்லாம் அவங்க பேர்டிக்கு எழுதி வச்சுருவாங்களோன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படுது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவர் முந்திரி இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இவரே வந்து ஒரு ஃபோர்ஜ்டு வில்லை ரெடி பண்ணுறாரு. ஆனால் ஒரிஜினல் வில்லுன்னு அதை அங்கேருந்து செக் பண்ணி பார்த்ததில் அது இமானுவேல் பேரில் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்த பிறகு தான் போலீஸுக்கு இந்த ஒரு விஷயம் தோணுது, ஒருவேளை வேறு யாரும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போதே போலீஸ் டீமுக்கு ஒரு ஒரு சில சந்தேகங்கள் கிடைக்குது. அந்த டாக்டர் பிவி கிரஸ், அந்த ரோடு கிரசன்ட் ரோட்டில் உள்ளே இருக்கக்கூடிய செரியன் கிரசன்ட் ரோடுன்னு சொல்ல, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் கடைகள் இந்த மாதிரி வேறு வேறு இடங்கள்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோடுக்கு நீங்கள் எத்திரையாவது காலேஜ் போனீங்கன்னா அந்த பின்னாடி அந்த அதுக்கு முன்னாடி உள்ள ரோடு மாதிரி உள்ளே போகும். ஸோ அதில் போனால் மேக்ஸிமம் அது ஒரு ஐசோலேட்டடாக தான் இருக்கும், ரொம்ப ஒரு பெரிய பப்ளிக் மூவ்மெண்ட் இருக்காது. இந்த காலேஜுக்கு வரக்கூடிய ஒரு சிலர் யாராவது ஒருத்தர் அங்கே கார்ஸை பார்க் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி பப்ளிக் மூவ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. ஸோ போலீஸுக்கு இதை வச்சு ஓரளவு கெஸ் பண்ணிக்க முடியும், ஒரு நபர் உள்ளே போகிறாங்க, ஒரு நபர் வெளியில் வராங்கன்னா எப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அப்படி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சிசிடிவியில் ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு லேப்டாப் பேகை எடுத்துகிட்டு போகும்போது நார்மலாக நடந்து போகிறான். அதுவும் குறிப்பாக இவங்க இறந்து போன அந்த ஜூன் 13ஆம் தேதி அந்த நாளில் கொஞ்சம் முன்னாடி, அந்த சம்பவம் நடந்ததுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் உள்ளே நடந்து போகிறான். திரும்பி வரும்போது ஒரு பேகை மாட்டிட்டு வெளியில் போகிறான். ஸோ இது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. பட் அந்த பையன் ஃபுட்டேஜ் அந்தளவுக்கு கிளியராக இல்லை, அது யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் சின்ன பையன் ஓரளவு தெரியுது. ஸோ இதை பேஸ் பண்ணி அப்போது ஒருவேளை அந்த திருட்டு போன லேப்டாப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த விசாரணையில் அப்போது நார்மலாக போலீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம்னு பார்ப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு கொலை நடந்துருச்சு, அப்போ ஆக்சஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி கேன் போடுறவங்க, அப்புறம் பால் பாக்கெட் போடுறவங்க, அப்புறம் மெய்டு யாராவது இருக்காங்கன்னா மெய்டு, யாரெல்லாம் அந்த வீட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இப்போது யாராவது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்கு இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண வந்தாங்களா அப்படின்றலாம் செக் பண்ணும்போது, அந்த ஃபெலிட்டா சொல்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு எல்இடி டிவி வாங்கினாங்க இப்போ ரீசெண்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்இடி டிவி வாங்கினாங்களா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, எல்இடி டிவி யார் வாங்கி கொடுத்ததுன்னா, அப்பையும் எம்மா வந்து இவங்கள்ட்ட தான் கேட்டிருக்காங்க, இமானுவேல்கிட்ட கேட்டதுனால. இமானுவேல் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் ஆரிஃப் முகமது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம அண்ணா ஃப்ளைஓவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அவங்க இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண நிறைய குட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற ஒரு கடை வச்சுருக்காங்க. அவர்கிட்ட அவர் தான் வந்து கொடுத்தாதான் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஸோ யார் மூலமாக அவர் வந்தாங்க அப்படின்னு செக் பண்ணும்போது, அவர் வந்து இமானுவேல் தான் சொல்லி, இமானுவேல் போய் அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த எல்இடி டிவி. இது ஒரு மாதம் முன்னாடி நடந்திருக்கு, இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு மாதம் முன்னாடி. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒருவேளை, ஏன்னா அந்த தண்ணி கேன் போடுறவங்க பால் பாக்கெட் போடுறவங்கன்னு நிறைய பேரை செக் பண்ணிட்டாங்க, யாருக்கும் பெரிய சந்தேகங்கள் எதுவுமே வரலை. ஸோ இந்த தகவல் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு சின்ன விசாரணை போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீங்கள் போய் எல்இடி டிவிலாம் இது பண்ணீங்களா எப்படி, நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போனீங்களா, யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்களா, இல்லை யார் அழைச்சிட்டு வந்தீங்க, உள்ளே தூக்கிட்டு போனது யார், நீங்களே எடுத்துகிட்டு போனீங்களான்னு நிறைய விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என் கூட என் பையன் வந்து செக் பண்ண வந்தான், அதாவது அவன் வந்து ஒரு 15 வயசு பையன், ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் அந்த பையன், அந்த பையன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்தானோடனே ஓகே அவனை விசாரிக்கலாமா அப்படின்னோடனே போலீஸுக்கு ஒரு அந்த பையனுக்கும் ஒரு உஷாராயிட்டான். இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும்போதே நாளைக்கு விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த 15 வயசு பையன் என்ன பண்ணுறான், கெல்லிஸில் இருக்கக்கூடிய ஜூனியல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது,
ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த சிறார்கள் குற்றம் செய்த, அதாவது ஜுவனைல்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிறுவர்கள் குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய அந்த சிறுவர்களெல்லாம் இங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து அந்த பையன் போய் அவனே சரண்டர் ஆயிடுறான், நான் அந்த மாதிரி கொலை பண்ணேன், இதுக்காக என்னை போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு அவனே போய் சரண்டர் ஆகிட்டான். அவனை என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு ஆக்ட் படி அவனுக்கு வந்து ஜுவனைல் அப்படிங்கிறதுனால கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு ஒன்று கெல்லிஸில் இருக்குது, அங்கே டெம்பரரியாக அட்மிட் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் உடனே சிபிசிஐடிக்கு தகவல் சொல்கிறாங்க இந்த வழக்கு விசாரணை இந்த டெவலப்மெண்ட்டை பற்றி. சொன்ன உடனே போலீஸுக்கு, ஸோ இவங்க ஓரளவு நெருங்கிட்டு இருக்கும்போதே அவனே போய் சரண்டர் ஆகிட்டான். ஸோ அவனை அப்புறமா விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஸோ அவங்க கழுத்து நெரிச்சு அந்த அவங்கள சாவடிச்சிருக்கான், ப்ளஸ் அந்த தலையணை போட்டு முகத்தில் அமுக்கி தான் சாவடிச்சதாக சொல்கிறான். உள்ளே போயிட்டு வரும்போது அவங்க வீட்டில் சில நகைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் பார்த்தோடனே அதை திருடணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு அவங்க அப்பாவோட போகும்போது. ஸோ எல்இடி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் எப்படி உள்ளே போகிறான் அப்படின்னா, எல்இடி டிவி இன்ஸ்டால் பண்ணோம், அதில் ஒரு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அந்த ஸ்க்ரூ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, அது இல்லைன்னா அது விழுந்துடும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவன் வந்து கதவு தட்டுறான். அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க வந்த பையன் அப்படிங்கிறதுனால அவங்களும் சரின்னு அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வந்த பிறகு அவங்கள மர்டர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த இந்த நகை, அது அப்புறம் இந்த லேப்டாப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஸோ இது ரொம்ப நாளாக சால்வ் ஆகாமல் இருந்த இந்த வழக்கு அப்புறம் சால்வ் ஆகுது. இந்த விசாரணை போயிட்டே இருக்கும்போதே போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, சிபிசிஐடி டீம் ஆல்ரெடி அந்த நீலாங்கரையில் ஜான் கொடுத்த கம்ப்ளைண்டில் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு பிரதர் வந்து ஜோசப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஜோசப் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார். மார்க்குன்னு சொல்லி மார்க் ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் செட்டில்டு அங்கேயே இருக்கார். ஸோ இவங்களும் இந்த விஷயத்தில் உண்மையாகவே ஒருவேளை அந்த அவங்க அப்பா இறந்ததுக்கு வந்து இமானுவேல் காரணமாக இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் விசாரணையும் நீலாங்கரை போலீஸில் இருந்த அந்த விசாரணையும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சிபிசிஐடிக்கு மாற்றிடுறாங்க. சிபிசிஐடி டீம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா போய் கீழ்பாக்கு மெடிக்கல் அந்த கார்டன் ரோட்டில் இருக்கக்கூடிய சிமெட்ரியில் போய் ஃபார்மலாக ரெவன்யூ அஃபிஷியல்ஸ்கிட்ட தகவல் சொல்லி நேராக கூப்பிட்டு போயிட்டு அங்கே பாடியை அன்எர்த் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஆனால் அதில் எதுவும் பெரிய சந்தேகங்கள் எதுவும், ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுறாங்க, திரும்பி அது சில போன்ஸ் எல்லாம் ஃபாரன்சிக்கு எடுத்து கொண்டு போயிட்டாங்க, செக் பண்ணாங்க. பட் இறந்து ரொம்ப நாள் ஆனதுனால 2011 இறந்துருக்கு வர, இந்த சம்பவம் நடந்தது இவங்க போய் செக் பண்ணுறது எல்லாமே 2014, ஆல்மோஸ்ட் 3 வருஷம் அப்படிங்கிறனால பாடியில் பெருசாக அந்த ஃப்ளஷ் எதுவுமே கிடையாது, எல்லாம் மேகட்ஸ் அது சாப்பிட்ட பிறகு வெறும் போன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சில ரிமைன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க செக்கப் பண்ணுறதுக்கு, ஃபாரன்சிக் செக் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது போயிட்டுருக்கு. இதுக்கு இடையிலேயே இமானுவேலுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணையில் ஒருவேளை அவருக்கு தொடர்பு இருக்காது இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவரை சந்தேக அந்த கண்ணோட்டத்திலேருந்து அவர் அவுட் ஆஃப் ரேடாரில் வந்த உடனே அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் 3 வழக்கு போட்டாங்க முதல்ல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோர்ஜரி வில்லு ரெடி பண்ணாரா அப்படின்றத செக் பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு கேஸு. அப்புறம் ஒரு மர்டர் கேஸ், எம்மா கான்சல்வஸோட மர்டர் கேஸ் ஒன்று தனி. அது இல்லாமல் தடயங்களை அழிச்சாருன்னு இன்னொரு கேஸு. அதாவது வீடு இவங்க போலீஸ் உள்ளே போகும்போது அவங்க எம்மா கான்சல்வஸ் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கார்பெட்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவி இது பண்ணி ஒரு நார்மலாக ஒரு டெத்து ஒரு நடந்த ஒரு வீட்டில் நடக்கிற நார்மலான விஷயந்தான், அது இல்லைன்னு சொல்ல. பட் இந்த சந்தேகம் இருக்கும்போது இவர் அவசர அவசரமாக வந்து இமானுவேல் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் ஏதாவது ரீசன் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அவங்க போலீஸ்க்கு இருந்ததுனால அந்த வழக்கும் தனியாக விசாரிக்கப்பட்டது. பட் இந்த கேஸில் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண மாதிரி சிபிசிஐடி போலீஸ் டீம் வந்து பர்ஃபெக்டாக அந்த கேஸை கொண்டு போய் இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அப்பாவுக்கு தொடர்பு இல்லை, பட் அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணார், பட் இருந்தாலும் அந்த பையனும் கன்ஃபெஷன்லாம் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணையும் அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு அவங்க அஃபிஷியல்ஸ் முன்னாடி, அங்கே ஒரு தனியாக ஜட்ஜ் இருப்பாங்க, ஸோ அவங்க முன்னாடி இந்த விசாரணை நடந்தது. இது எல்லாமே வந்து ஒரு இன்கேமரா மீட்டிங் மாதிரி நடக்கும், ஜேஜேபியோட கோர்ட் ப்ரொசீடிங் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து போலீஸே வந்து யூனிஃபார்மில் போய் விசாரிக்கக்கூடாது அந்த ஜுவனைல்ஸ் எல்லாம்.
அவங்களுக்கு ஒரு 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 மாதிரி என்விரான்மெண்ட் வந்து ஒரு வீடு மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிக்கக்கூடாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அப்புறம் விசாரிக்கிறாங்க. விசாரித்து முடிச்சுட்டு அவருக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. கன்விக்ஷன் எப்போ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 10/2015 இந்த கேஸு கன்விக்ஷன் ஆயிடுது. கன்விக்ஷனில் 2 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துட்றாங்க. ஸோ 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னோடனே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஜெயிலில் போட மாட்டாங்க. ஜுவனைல்ஸ் அப்படிங்கிறனால அவங்க ஒருவேளை படிச்சுட்டு இருக்கிறத கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா பாஸ்டல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலோடு சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு அந்த ஜுவனைல் ஹோமில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. அது மாதிரி செங்கல்பட்டில் அந்த ஜுவனைல் ஹோமில் கொண்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த பையன் அங்கே போயிடுறான். அங்கே அட்மிட் ஆகி இருக்கும்போது அங்கே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிடைக்கிறாங்க. இந்த பையனுக்கு உள்ள நார்மலாக ஜெயில் அந்த கரெக்ஷனல் ஃபெசிலிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு சில குற்றங்கள், திருட்டு வழக்கு இல்லை ஃபேக்காக கேஸ் போட்டது, இந்த மாதிரி நிறைய கேஸில் இன்வால்வ் ஆன இந்த ஜுவனைல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க. அதில் ஒரு 16 பேர் இன்க்ளூடிங் இந்த பையன், இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜூன் மாதம் 10/10 கன்விக்ஷன் ஆகுது, இவன் நாங்கள் கொண்டு டீடைன் பண்ணியாச்சு. ஜூலை மாதம் 5/5 இவங்க 16 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு ஓடினவங்க நேராக அங்கேருந்து வேறு வேறு இடங்கள், நார்மலாக இந்த பசங்க ஒரு ஜூனியல் ஹோம்லேருந்து தப்பிச்சு போகிறவங்க எங்கே போவாங்கன்னா, அவங்க கார்டியன் வீட்டுக்கு போவாங்க, இல்லை பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க, இல்லை அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சர்க்கிளில் யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ போலீஸ் டீம் இமீடியட்டாக சர்ச் பண்ணாங்க, ஒரு 11 பேரை செக்யூர் பண்ணிட்டாங்க. இந்த பையனை அதுக்கப்புறமா பிடிக்கிறாங்க. ஸோ இந்த 11 பேரில் ஃபஸ்ட்டு அந்த பையனை பிடிக்கல, அதுக்கப்புறமா அந்த பையனை செக்யூர் பண்ணி அப்புறமா திரும்பி இதே மாதிரி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த பையன் வந்து ஒரு 15 வயசு ஜுவனைல் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கில் 2 வருஷம் தான் தண்டனையும் கொடுக்கப்பட்டது. தண்டனைலாம் முடிஞ்சு இப்போ அந்த பையன் வெளியில் வந்து அப்புறம் அவங்க அப்பா பேரண்ட்ஸ் வந்து அவனை வேறு ஊருக்கு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவனை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எம்மா கான் செல்வஸ் கேஸில் வந்து இமானுவேலோட இன்வால்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு சின்ன பிரேக் த்ரூ ஆகி திரும்பி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா போய் கடைசியாக இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி கிட்ட போன பிறகு அப்புறம் அவங்க ஒரு இந்த வழக்கு விசாரணை ஒரு தீவிரமடைஞ்சு அப்புறமா இந்த வழக்கு சால்வ் ஆகுது. ஸோ இது இது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தில் இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவமோ இல்லை கொலை வழக்கோட தொடர்ச்சியாக நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம வேறு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.